ஒரு பாலினாமியல் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பாலினாமியலோட மல்டிப்ளை பண்ணு. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வெறும் 4x² மட்டும்தான். ஸோ 4x² டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? இது பேர் என்ன? ஒவ்வொரு டேர்மையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி அடிஷன் சப்ட்ராக்ஷனை ஒழுங்காக பண்ணோன்னா முடிஞ்சு போச்சுப்பா வேலை. ஸோ -4x² எடுத்துன்னு ஓடணும். இது மைனஸுங்கிறதுனால கொஞ்சம் வில்லங்கம் பூச்சமான நம்பரு. அதை கேர்ஃபுல்லாக மைனஸ் மைனஸ்னு போட்டு -4x² (3x^2)x². அதை அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் -4x² +25x +25x ப்ராக்கெட் போட்டுப்போம். ப்ளஸ் -4x² -7. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் -7. மைனஸ் இவ்வளோ இருந்துச்சுனாலே வில்லாங்கம் அவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ ஆர்டர் நீ எப்படி வேணால் மாற்றலாம். -4 × 3 ஆக்கலாம், அப்புறம் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு ஆக்கலாம். ஒவ்வொரு தடவை நான் ஸ்டெப் ஆக்கலை. இப்போ நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், -4 × 3 × x² × x² அப்படின்னு ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ -4 × 3 வந்து -12. எக்ஸ் அப்படியே கூட்டிடுவோமா, x × x வந்து எக்ஸ் அப்படியே போட்டுட்டு பவரை வந்து கூட்டு. x^2 + 2 = x^4. டன். இப்போது வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? சேம் திங், தெர் இஸ் அ ப்ளஸ். -4 × 25 (-4) என்னது? (x²) தான் இந்த வாட்டி, ஓகேவா? ஸோ -100 ஆகிடும். வெறும் 100 (25×4), பட் திஸ் பிகம்ஸ் -100. அப்புறம் x²× x வந்து என்னது? (x^2 + 1) விச் இஸ் (x^3). 2 + 1 போட்டதுனால (x^3) ஆயிடுச்சு இங்கே. ஹேய், அடுத்தடுத்த பவர் அழகழகாக வருது பாருங்களேன். சரி, கடைசி டேர்ம் பார்த்துடலாமா? -4 - ஓகே, +4 × -7. அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் அப்படியே போட்டலாம் x². தேர்ஃபோர் இட் இஸ் (28x²) + (28x²). ப்ரில்லியண்ட், எவ்வளோ அழகாக குட்டியாக போயிடுச்சுல்ல உங்களோட எக்ஸ்பிரஷன். இப்போது மல்டிப்ளை பண்ணி, brilliant, you got to know how to multiply a monomial with a polynomial.